எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு ஹியர் அ ஸ்டோரி? ஷால் வி சீ டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி ஃபார் இட்? நாம் இன்றைக்கான வேத வசனத்தையும் அதற்கான கதையும் பார்ப்போமா? நாம் பெருமை உள்ளவர்களாய் மனதில் அகங்காரம் உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? அப்படி வாழக்கூடாது. நாம் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும், ஒப்புரவாக தயாராக வேண்டும், எல்லோரிடமும் நல்லுறவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆர் வி பீப்புள் ஃபில்ட் வித் ஈகோ அண்ட் ப்ரைட் இன் அவர் ஹார்ட்ஸ்? வி ஷுட் நாட் பி லைக் தட். வி ஷுட் பி ரெடி டு ஃபர்கிவ் அண்ட் டு காம்ப்ரமைஸ் அண்ட் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி ஒன். ஷால் வி சி வாட் த பைபிள் சேஸ்? வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமா? நீதிமொழிகள் 16:18 சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது ஆணவம், விழுதலுக்கு முன்னானது உள்ளத்தின் பெருமை. ப்ராவர்ப் 16:18 சேஸ், ப்ரைட் கோத் பிஃபோர் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் அன் ஹாட்டி ஸ்பிரிட் பிஃபோர் அ ஃபால். டிஸ்ட்ரக்ஷன், எஸ், அவர் ஹோல் லைஃப் வில் பி ரூயின். ஆம், அழிவு நம் வாழ்க்கை முழுவதும் அழிந்துவிடும். அதனால் நம் உள்ளத்தில் ஆணவம் கொள்ளக்கூடாது. ஸோ வி ஷுட் நாட் ஹாவ் ஈகோ இன் அவர் ஹார்ட்ஸ். தெர் வாஸ் அ பாய் ஹூ டிட் நாட் ஹாவ் அ ஃபாதர். ஹிஸ் மதர் டுக் ஆல் ஸ்ட்ரென்த் டு க்ரோ ஹிம் அப். பட் திஸ் பாய் ஹேட்டட் ஹிஸ் மதர் அண்ட் வாஸ் ஆல்வேஸ் ஃபைட்டிங் வித் ஹர். அண்ட் ஹீ ஹேட் அ ட்ரீம் டு கோ அண்ட் செட்டில் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு தகப்பன் இல்லை. அவன் தாய் பல பிரயாசங்களை பட்டு அவனை வளர்த்தாள். ஆனால் அவனோ அவளிடம் எப்பொழுதும் சண்டை போட்டு கொண்டே இருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை, அமெரிக்காவில் சென்று அவன் வாழ வேண்டும் என்று. அதற்காக முயற்சிகள் எடுத்து படித்தான். பல தேடலுக்கு பின்பு அவனுக்கு அந்த வாய்ப்பு கிட்டியது. He took all efforts to study and he got an opportunity finally to go to the United States. And he had a flight in the morning and he had to wake up at 2 a.m. So he wrote a small paper in which it's addressed to his mother saying, please wake me up at 2:00 in the morning. And he kept it under her pillow. அவனுக்கு அடுத்த நாளைக்கு அவன் விமானத்தில் பறக்க வேண்டும் காலையில். அதனால் இரவு அதிகாலை 2 மணிக்கு அவன் எழும்ப வேண்டும். அதனால் ஒரு சின்ன துண்டு சீட்டில் அவன் அம்மாவிற்கு என்னை 2 மணிக்கு எழுப்பி விடுங்கள் என்று எழுதி அவர்களின் தலையணைக்கடியில் வைத்து விட்டான். ஆனால் அவன் எழும்பி பார்க்கும் பொழுதோ 7:00 ஆகிவிட்டது. அவன் அந்த தாயாரிடம் போய் கத்தினான், ஏன் என்னை எழுப்பவில்லை? நீங்கள் என்னை வேண்டுமென்றே எழுப்பாமல் விட்டுவிட்டீர்கள் என்று கத்தினான். அப்பொழுது அந்த தாய் என்ன செய்தார்கள் தெரியுமா? அண்ட் ஹி வோக் அப் இன் த மார்னிங் அண்ட் ஹி சா இட் வாஸ் ஆல்ரெடி 7:00. ஹி ஸ்டார்டட் ஷவுட்டிங் அட் இஸ் மதர் சேயிங், யூ பர்பஸ்லி டிட் நாட் வேக் மீ அண்ட் ஐ லாஸ்ட் மை ஆப்பர்ச்சுனிட்டி, மை லைஃப் இஸ் ரூயின்ட். And the mother took him to his room and showed a small sheet of paper that was kept under his pillow which said, son, it is 2 a.m. please wake up. And the thai avanai avan arikul kootikondu sendru and the thalainai keel avan oru cheetai aval kaatinal. Avar adil eludhi irundathu, magane 2 mani aagi vittathu, elungu endru. அவன் அழுதான், ஐயோ என் வாழ்க்கையே வீணாகிவிட்டதே என்று. நான் அமெரிக்காவுக்கு சென்று உங்களிடம் பேச மாட்டேன் என்று கோபித்து கொண்டேனே, அதனால் என் வாழ்க்கையை வீணாகிவிட்டதே என்று அழுதான். த பாய் கிரைட், ஆஃப்டர் கோயிங் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஐ வில் நாட் டாக் டு யூ, தட் வாஸ் வாட் ஐ தாட் இன் மை ஹார்ட், பட் சி மை லைஃப் இஸ் ரூயின்ட். தட் வாஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஈகோ இன் இஸ் ஹார்ட். We should be ready to compromise. இது அவன் மனதில் வைத்திருந்த அகங்காரத்தினால்தான் அவனுக்கு அவன் வாழ்க்கையை அழிந்துவிட்டது. நாம் மன்னிப்பதற்கு தயார் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Let us meet in the next story. அடுத்த கதையில் சந்திப்போம்.